எங்கள் சார் ஃபஸ்ட்டு போயிட்டாரு. ஸோ மீதி பேரெல்லாம் பசங்களாம் இப்போ வந்து உள்ளே போக போகிறோம். ஸோ உள்ளே போயிட்டு மீதி எல்லாம் காமிக்கிறேன். லைனாக ஒரு ஒருத்தவங்களா போயிட்டுருக்காங்க. உள்ளே வந்தாச்சு. என்ன இது? இது ஏர்போர்ட் என்ட்ரன்ஸு. போர்டிங் பாஸ் கிடச்சிச்சு. ஸோ இப்போ நாங்கள் உள்ளே போயிட்டுருக்கோம். ஏய் நீ டிக்கெட்டு அண்ட் சீட். அங்கே செக்இன் முடிச்சோடனே உள்ளே வந்தீங்கன்னா ஃபுல்லாகவே கடை தான். இங்கே ஃபுல்லாக கடை. அப்படியே போயிட்டு நம்மளுக்கு கேட் 5. ஸோ அப்படி போயிட்டு அந்த சைட் போக வேண்டியதான். லெஃப்ட் சைடு ஃபுல்லாக புக் ஸ்டோர்ஸு கடை. ஹாய் வினோதே. வெளியே நிற்குது ஏர் ஏஷியா. இப்போ அங்கே தான் போயிட்டுருக்கோம். எல்லாம் என் கிளாஸ் பசங்க கேட்டுருக்கேன். Requesting all ground personnel, kindly leave the aircraft as we're ready for departure. Thank you. High flyers, Tata New Pants, Jawas Paga members and to all our guests. The commander of this flight is Captain Anand and Mr. Air Force Officer John, and I'm your senior cabin crew Rupa. With me in the cabin are my colleagues Sharon, Reha and Ritu. This flight will take... ...को इस तरह पहने और पट्टी अपनी कमर पर कस के बांध लें. रक्षा जैकेट को सिर्फ द्वार के निकट ही फुलाएं. इसे फुलाने के लिए इस लाल डोरी को मजबूती से खींचें. आपसे निवेदन है कि निकासी द्वार तक पहुंचने से पहले अपने रक्षा जैकेट को ना फुलाएं, क्योंकि इससे विमान से निकलने में बाधा आ सकती है. आपकी रक्षा जैकेट को अधिक फुलाने के लिए इसमें एक नली दी गई है, जिसमें इस तरह से हवा भर कर फुला लें. पानी के साथ संपर्क में आते ही ये बत्ती जल जाएंगी और ये सीटी ध्यान आकर्षित करने में आपकी सहायता करेंगी. इवैक्यूएशन स्लाइड राफ्ट हर द्वार पर मौजूद हैं. निकास बी के अतिरिक्त, निकास बी के अतिरिक्त इस विमान पर 8 आपातकालीन द्वार हैं और 2 द्वार विमान के अगले हिस्से में हैं. याद रहे, आपका नजदीकी द्वार आपके पीछे भी हो सकता है. विमान में ட்ரெயின் வந்து டேக் ஆஃப் ஆகிடுச்சு. ஸோ வந்து நாங்கள் வந்து மேகத்தில் இருக்கோம். ஸோ அங்கேருந்து பார்த்தா ஒன்றும் இல்லை, லேண்டு ஃபுல்லாக க்ளவுடாக தான் இருக்குது. க்ளவுடாக தான் தெரியுது. ஸோ காமிக்கிறேன். இங்கே கீழே லேண்டெல்லாம் இருக்குது. சின்ன சின்னதாக குட்டி வண்டியில் தான் தெரியுது. அண்ட் திஸ் இஸ் த விங். இவ்வளோ தான் தெரியுது. அண்ட் அப்படியே பார்த்தீங்கன்னா க்ளவுட்ஸ் எல்லாம் அங்கே இருக்குது. பியூட்டிஃபுல்லான வியூ, நல்லா இருக்கு. நம்ம கீழேயும் ஒரு ரன்வே தெரியுது. இந்த இடத்துல இங்கே ஒரு ரன்வே தெரியுது. பறந்துட்டு இருக்கோம். பறந்துட்டு இருக்கோம். Thank you.
ஜாலியாக இருக்கும் ஃப்ளைட்டில். ஓப்பன் பண்ணினா இப்படி வச்சு சாப்பிடலாம். தண்ணி கொடுத்துட்டு போயிருக்காங்க. எல்லாருக்கும் ஃபுட்டு வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டுருக்காங்க. ஃப்ளைட்டில் ரெஷ் ரூம் வந்து இப்படி தான் இருக்குது. ஏர் ஏஷியாவோட ரெஷ் ரூம், ஏர் ஏஷியாவோட ரெஷ் ரூம் ப்ரெஷ் பண்ணிடலாம். ப்ரெஷ் பண்ணாங்க, இது சோப் சோப் ஆயில் இங்கே ப்ரெஷ் பண்ணலாம். சின்னதாக ஒரு கண்ணாடி. இப்போ நாங்கள் வந்து லேண்ட் ஆக போகிறோம். ஸோ பெல்ட் எல்லாம் போட்டுக்கணும். நமஸ்கார், கிருபியா தியான் தே, குச்சி தேர் மே ஹம் லேண்ட் கர் ரஹே ஹே. டேக் ஆஃப் ஆச்சு. எப்படி லேண்ட் ஆக போகுதுன்னு தெரியல, எப்படி இறங்க போகுதுன்னு தெரியல. பார்க்கலாம். யூ வில் ஹேவ் யுவர் கைண்ட் அட்டென்ஷன் ப்ளீஸ். கே யாத்ரி கே खड़े बनने दे, बनना बनना दे. सैनेज सैनेज समय कम से कम सैनेज हाथ की दूरी सैनेज और करो. धन्यवाद डियर गेस्ट, वी रिक्वेस्ट यू टू मीट सैनेज ऑफ नॉट लैंड नॉट लैंड फॉर द इफेक्टिवनेस ऑफ सोशल. இந்த இதுவும் சாண்ட்விச் பாக்ஸ் கொடுத்தாங்க. சாண்ட்விச் இது நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. உங்களுக்கு எப்படி இருந்துச்சு இந்த எக்ஸ்பீரியன்ஸு? ஆஸ் யூஷுவலாக நார்மலாக போச்சு. எனக்கும் அப்படி தான், ஏன்னா இது ரெண்டாவது வாட்டி போயிட்டுருக்கேன். ஸோ அந்தளவுக்கு எந்த இது இல்லை, லைட்டாக தலை வலி இருந்துச்சு. நார்மலாக ஏன்னா சரியான தூக்கம் இல்லை. நல்லா இருந்துச்சு பாக்ஸ். தேங்க்யூ ஆரேஷியா. கீழே அடியில் சிட் கீழே லைஃப் ஜாக்கெட்டு வந்து தலைக்கு நேரம் இந்த இந்த ஹோல்லேருந்து ஏசி வருது. இந்த ஹோல்லேருந்து அதே மாதிரி இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணோன்னா அவங்க வந்து அட்டெண்ட் பண்ண வருவாங்க. எதனா தண்ணி வேணா அவங்க ஸோ இப்போ வந்து இங்க ஜெட்டு நிக்குது, பிரைவேட் ஜெட்டு. தெரியவே மாட்டேங்குது, கரெக்டாக தான் இருக்கு. டெர்மினல் பில்டிங் அண்ட் வெயிட் பண்ணிட்டுருக்கோம். அந்த ஏரோ பிரிட்ஜ் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டுருக்காங்க போல், அதனால் லேட் ஆகிட்டுருக்கு. நாங்கள் அங்கே பார்க் பண்ணியிருக்காங்க ஏர்க்ராஃப்டில். நாடியே வெளியே காமிக்கிறேன் பாருங்கள். இதுதான் பெங்களூரோட டெர்மினல் பில்டிங், ஏர் ஏஷியா ஏர்க்ராஃப்ட் அங்கே ஒன்றுக்குது. அண்டு அங்கே வந்து அங்கே இண்டிகோ ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகுது. ட்ராலி வண்டி ஏரோ பிரிட்ஜ் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்படி தான் இருக்கும். ஏர்க்ராஃப்ட் கூட ஃபிக்ஸ் பண்ணோன்னா அப்படியே அந்த வெயில் நடக்கிற மாதிரி. ரீக்ரூட்மெண்ட் போகிறோம். ஹாய், எங்கள் பேர் ரியா. ஹாய், தேங்க்யூ ஃபார் யுவர் ஃப்ளைட். தேங்க்யூ. ஐட்டம் இப்போ வந்து போயிட்டுருக்கோம் டெர்மினல் பில்டிங்க்கு. அண்ட் இதுதான் அந்த பில்டிங். Thank you.
புதுசாக கட்டிகிட்டு இருக்காங்க. சூப்பராக இருக்குது இன்டீரியர்ஸ் எல்லாம், லைட்ஸ் எல்லாம் போட்டு நல்லாயிருக்கு. இது வந்து வெளியே ஏர்போர்ட்டுக்கு வெளியே கெம்போகோடியா இந்த ஏர்போர்ட் பேர். புது ஏர்போர்ட் இப்போதான் ஸ்டார்ட் பண்ணுது. இது எடுக்கிறேன் சூப்பராக இருக்குது இந்த டிசைன்ஸ் எல்லாம்.